மதுரைனாலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இட்லி தான். அதுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பைரி, அதாவது சௌராஷ்டிரர்கள் கண்டுபிடிச்ச குட்டி குட்டி பச்சை கலர்ல பூரி. இது எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கப் இட்லி அரிசி மாவு நம்ம வீட்டுல இருக்கோம்ல, இட்லி மாவு எடுத்துக்கீங்க. அது கூட ஒரு டீஸ்பூன் போல பச்சரிசி மாவு. நான் இங்க முள்ளு முருங்கை பவுடர் தான் யூஸ் பண்றேன். உங்களுக்கு என்ன நீங்க கீரை அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அது கூட தேவையான உப்பு, ஒரு டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் போல அரிசி மாவு. இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணி நல்லா இது மாதிரி கையில ஒட்டாம பஞ்சு வச்சுக்கீங்க. நீங்க வேணா நீங்க தோசை மாதிரி சுடலாம், நிறைய தண்ணி ஊத்தி, இல்லனா இந்த மாதிரி குட்டி குட்டியா வடை மாதிரி தட்டிக்கலாம். நல்லா கிறிஸ்பா அழகா குட்டி குட்டியா பச்சை கலர்ல பூரி வரும் உங்களுக்கு. இப்ப பாருங்க, இந்த மாதிரி நல்லா பிளாட்டா தட்டியாச்சு. இது பாத்தீங்கன்னா முள்ளு முருங்கை கீரை, இல்ல கல்யாண முருங்கை கீரைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. முக்கியமா லேடிஸ்க்கு கற்பு பைக்குள்ள இருக்க எல்லா ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்து ஈஸியா கியூர் ஆகும் உங்களுக்கு நேச்சுராவே. இப்பதான் குட்டி குட்டி பூர் மாதிரி நல்லா புஷ்ன்னு பொறிச்சு வச்சிருங்க. இது கூட பாத்தீங்கன்னா சைட் டிஷ்ஷா வந்து நீங்க மதுரை சைட் போனீங்கன்னா, இதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க மதுரையில வந்து பருப்பு பொடியை தூவி கொடுப்பாங்க, இன்னும் சூப்பரா இருக்கும் டேஸ்ட். நீங்களும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.